அனைவருக்கும் வணக்கம். கற்பம் மரம் சிப்பிக்குள் முத்து. இந்த கணவனில் பார்க்க போகிறதுங்க ஸ்பீக் டு யுவர் செல்ஃப், உங்களிடம் பேசுங்கள் அப்படின்னு சொல்லியிருப்பேன். இது வந்து பார்த்தா இந்த உங்களிடம் பேசுங்கள் அப்படின்றது நம்மளோட திருமண வாழ்க்கைக்காக, நம்மளோட இணைக்காக, நம்மளோட இந்த வாழ்க்கை போராட்டத்துக்கான விஷயங்களில் நம்ம நிறைய விஷயம் வந்து பார்த்து செஞ்சுக்கிட்டு இருக்கோம், பேசியிருக்கோம். அதில் இன்னொரு விஷயம் என்ன செய்யறோம்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஸ்பீக் டு யுவர் செல்ஃப், அதாவது நாமக்கிட்ட நம்மளே வந்து பார்த்தா பேசிக்கிறோம். அதே மாதிரி நம்மளோட வாழ்க்கைக்காக நம்ம யார்கிட்டெல்லாம் பேசணுமோ அதெல்லாம் வந்து பார்த்தா நம்ம முன்னாடி பேசி வந்து பார்த்தா ப்ரிப்பேர் ஆகி வச்சுக்கணும். ஏன்னா இதெல்லாமே ஒரு நாள் வந்து பார்த்தா ரியாலிட்டி வந்து பார்த்தா நடக்க போது. முக்கியமான விஷயம் நேர்மறை பாசிட்டிவாக மட்டும்தான் வந்து பார்த்தா பேசணும். ஏன்னா அது மட்டும்தான் வந்து பார்த்தா உங்களுக்கு நடக்கும். ஏன்னா உங்களோட இந்த தனியாக நம்ம பேசி பார்க்குறது அப்படின்னு சொல்கிறது வந்து பார்த்தா உங்களோட எண்ணத்தோட வெளிப்பாடாமே இருக்கிறப்ப, அடுத்து உங்களோட அந்த தொடர்ச்சியான முயற்சி இருக்குது பார்த்தீங்களா, கன்சிஸ்டண்ட்டாக. இந்த வார்த்தை ரொம்ப முக்கியம், லைஃபுக்கே வந்து பார்த்தா முக்கியம். நம்மளுக்கு வந்து அந்த ஒரு முயற்சி செய்கிறது, கன்சிஸ்டண்ட்டான முயற்சி செய்கிறது, செய்கிறப்ப அயராமல் முயற்சி செய்கிறது இருக்கிறப்ப, சோர்வடையாமல் முயற்சி செய்கிறது. அடுத்து வந்து பார்த்தா நம்மளோட செயல்கள் இருக்கிறப்ப, இந்த செயல்கள் அப்படின்றது ஒரு சின்ன வார்த்தைங்க, ஆனால் அதில் வந்து பார்த்தா நிறைய விஷயம் அடங்கியிருக்கும். ஒரு இண்டிவிஜுவல் அப்போ நம்மளோட இணை நமக்காக என்னென்ன செய்கிறாங்க, செய்கிறப்ப அடுத்து அவங்களுக்காக வந்து பார்த்தா நம்ம முடிஞ்சதை வந்து பார்த்தா என்னென்ன செஞ்சுட்டு இருக்கோம். இதெல்லாம் பேசுறதுக்கே நம்மளுக்கு வந்து பார்த்தா ஒரு பெரிய டைம் எடுக்கும். இருந்தாலும் சொல்கிறேன், ஏன்னா இதோட மொத்த வெளிப்பாடு அப்படின்றது நீங்கள் தனியாக வந்து பார்த்தா இந்த மாதிரி பேசி வந்து பார்த்தா விஷுவலைஸ் பண்ணி வைக்கிறது. அதாவது நம்ம குடும்ப நபர்கள்கிட்ட மட்டும் பேசுகிற மாதிரி நம்ம நினைக்கக்கூடாது. நாளைக்கு நம்ம வேலைக்கு போகிற இடத்துல சந்திக்க போகிற நபர்கள், நம்ம இணை கூட வெளியில் செல்ல போகிறப்ப, இல்லை வெளியில் போய் நம்ம ஒரு தங்குற மாதிரி இருக்கலாம், அந்த மாதிரி சூழ்நிலையில் நம்மளை சுற்றி இருக்க நம்மளோட நெய்பர்ஸ் எப்படி இருக்கணும், அந்த மாதிரி கூட நீங்கள் விஷுவலைஸ் பண்ணி வந்து பார்த்தா பேசி பார்க்கலாம் இருக்கிறப்ப. இதெல்லாமே வந்து பார்த்தா நாளைக்கு வந்து பார்த்தா ஒரு நாள் ரியாலிட்டி வந்து பார்த்தா நடக்கும் இருக்கிறப்ப. ஒரு பயணம் மேற்கொள்கிறப்ப இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது. ஒரு ஹாஸ்பிட்டல் டைமில் நிறைய விஷயங்கள் நம்ம அப்படியே வந்து பார்த்தா விஷுவலைஸ் பண்ணி பார்க்கணும். ஃபேமிலியை தாண்டி வந்து பார்த்தா நிறைய விஷயம் வந்து பார்த்தா விஷுவலைஸ் பண்ணி பார்க்கணும். அதுக்கு நம்ம ஆல்ரெடி வந்து பார்த்தா ப்ரிப்பேர் ஆகிக்கணும் இருக்கிறப்ப. அடுத்து சொல்ல ஒரு விஷயம்னா, விஷுவலைஸ் இவர் ஃபியூச்சர் லைஃப் 360 டிகிரி. எல்லா விதத்துலையும் வந்து பார்த்தா விஷுவலைஸ் பண்ணுங்கள். ஒவ்வொரு முக்கியமான தருணங்கள் வரும் ஒவ்வொரு காலகட்டத்தில் நம்மளுக்கு வந்து பார்த்தா. ஸோ அதை வந்து பார்த்தா விஷுவலைஸ் பண்ணுங்கள். அடுத்து வந்து பார்த்தா ஸ்பீக் வித் ஆல் த பீப்புள். இதான் சொன்னேன், எல்லா நபர்கள்ட்ட வந்து பார்த்தா பேசணும்னு சொல்லிட்டு. அடுத்து லாஸ்ட்டாக சொல்கிற ஒரு விஷயம் தான் இருக்குது, இதில் ரொம்ப முக்கியம். லிவ் யுவர் லைஃப் வித் யுவர் கிராட்டிடியூடு. உங்களோட இணையோடு வந்து பார்த்தா வாழை கற்றுக்காங்க இருக்கிறப்ப. வாழை ஸ்டார்ட் பண்ணி இருங்க பண்ணுறப்ப. சிம்பிளாக சொன்னால் இதான் விஷயம் இருக்கிறப்ப. வாழை வந்து பார்த்தா ஸ்டார்ட் பண்ணிவிடுங்க. ஏன்னா இது வந்து பார்த்தா நிதர்சனமான ஒரு நாள் வந்து பார்த்தா உண்மையாக வந்து பார்த்தா இருக்கும். அப்போ நீங்கள் இப்போலாம் இருந்ததை நினச்சி கம்பேர் பண்ணி உங்களோட இணைக்கிட்டையும் உங்களோட இணை வந்து பார்த்தா உங்ககிட்டையும் சொல்லுவாங்க பார்த்தீங்களா, அந்த தருணம் அப்படின்றது ப்ரெஷியஸ். அதை வந்து எல்லாத்துக்கும் வந்து பார்த்தா நல்லபடியாக வந்து பார்த்தா வாழ்க்கை இறுதி வரைக்கும் வந்து பார்த்தா அமையும் இருக்கிறப்ப. ரெண்டு பேருமே வந்து பார்த்தா ஒன்றா வந்து பார்த்தா அமையும். ஸோ இது ஒரு முக்கியமான விஷயம் சொல்ல நினச்சது, ரொம்ப நாளாக பேசணுமே நினச்ச விஷயம் கூட. அன்பின் நேரம் அறிதல், கிராட்டிடியூட் ஆல்வேஸ் மீன்ஸ் எல்லாத்துக்கும் நல்லது மட்டும்தான் நடக்கும். நன்றி.